இதில் அனைந்து மகிழ்வாம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். அந்த மந்திரத்தால் ஒளியேற்றிய சில மாந்தர்தம் மனுபவ சுரங்கம், உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத ஓம் சாந்தி. இந்த சரீரத்தின் பெயர் பி கே சுரேஷ். சென்னை அம்பத்தூர்ல வந்திருக்கிறேன். கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக இந்த பாபா ஞானத்துல இருந்து கொண்டிருக்கிறேன். 1999 குமாராக இந்த ஞான வாழ்க்கையை துவங்கிய நான் மிக சிறப்பான முறையில் பயணித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த கோர்ஸ் எடுத்தது வந்து பாண்டிச்சேரியில். அதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் அங்கே வந்து இருந்துட்டு சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. சென்னையில் தான் சொந்த வீடு வந்திருக்கு. அப்போது சென்னையில் ஆவடி பாடசாலை, அந்த சமயத்தில் பாடசாலையாக இருந்தது. ஆவடி பாடசாலைக்கு வந்து போனோம். அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அற்புதமான ஒரு பாலனையை வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஒரு 1 ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக அங்கே வகுப்பு போகும்பொழுது நமது ராஜஸ்தான் தலைமையிடம் மவுண்ட் அபுக்கு வந்து செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சி. ஸோ முதல் முறையாக பாபா வீட்டுக்கு போகும் பொழுது அங்கு குமார்களுக்கான பட்டி அப்படின்றது வந்து இருந்துச்சு. போன உடனேயே தாதுஜி, பிரகாஷ்மணி தாதுஜி மூலமாக அங்கு எல்லா குமார்களுக்கும் வந்து வெள்ளி மோதிரம் வந்து போடப்பட்டது. ஸோ அந்த ஒரு பாகியமும் வந்து நிச்சயமா எனக்கும் வந்து கிடச்சி. முதல் தடவை போகும்பொழுதே பாபா வீட்டில இருந்து வெள்ளி மோதிரம் வந்து எனக்கு பரிசாக எல்லா குமார்களுக்கும் கிடச்சி, எனக்கும் அதில் வந்து கிடச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மற்ற சகோதரர்கள்லாம், குமார் சகோதரர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, பாருங்க நாங்கள்லாம் இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டு இந்த ரிங்கு வந்து நாங்கள் வாங்குறோம், மோதிரம் வாங்குறோம், ஆனால் நீங்கள் வந்த உடனேயே வந்து இந்த மோதிரத்தை வந்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வாக இருந்துச்சு. எனக்கு பெருமை கொடுக்கக்கூடியதாகவும் வந்து இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பாபா வீட்டில் பாப்தாதா மீட் என்ற நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருப்பது அப்படின்றது தெரியும். ஒரு ஆண்டும் தவற விடாமல் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு 2 முறையாவது நம்முடைய தலைமையிடமான ராஜஸ்தான் அபுமலைக்கு வந்து பாபா அழைத்து சென்றார் என்பதாக சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 50 முறைக்கு மேலே நம்ம ராஜஸ்தான் மவுண்ட் அபுக்கு பாபா வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறோம். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விங் சர்வீஸ் அப்படின்றதாக வந்து இருக்கும். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு முறையும் போகும்பொழுது சேவாதாரியாக வந்து செல்வது. சேவாதாரி என்றால் நிச்சயமாக கடுமையான உழைப்பு என்பது இருக்கும், அதே சமயத்தில் பாகியம் வந்து இருக்கு. குறிப்பாக அந்த கிச்சன் சேவையில் வந்து பாபா அந்த ஒரு சேவைக்காக அந்த என்னுடைய பங்களிப்பை வந்து கொடுக்கும்படியான அந்த ஒரு பாக்கியத்தை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக எந்த ஒரு ஆண்டும் வந்து தவற விடாமல் பாபாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரெகுலராக வந்து போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஆரம்ப காலத்தில் ஆவடியில் வந்து நான் இந்த ஞானத்துக்கு வந்தது ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆவடி தியான நிலையம் பாடசாலைக்கு வந்து சென்று கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்பத்தூர், எனக்கு வீடு வந்து அம்பத்தூர், அங்கேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அம்பத்தூரில் அங்கே எந்த ஒரு பாபா வீடும் வந்து தியான நிலையம் வந்து இல்லாமல் இருந்த ஒரு சூழல். அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணா நகர் அந்த சமயத்தில் வந்து ரோசி பேஞ்சி அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து போய் அனுமதி பெற்று, ஸோ பினா சிஸ்டர் வந்து ரோசி பேஞ்சி மூலமாக அந்த அனுமதியினை வந்து பெற்று, இனிமேட்டு இங்கே அம்பத்தூரில் நீங்கள் இந்த பாடசாலையை வந்து துவங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அனுமதியும் வந்து கொடுக்கப்பட்டது. 2002 முதல் அம்பத்தூரில் அந்த தியான பாடசாலை என்பது பிரம்மாகுமாரிகள் அமைப்பின் மூலமாக ராஜயோக தியானம் கற்பிக்கக்கூடிய அந்த பாடசாலை என்பது வந்து துவக்கப்பட்டது. ரொம்பவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தொடர்ச்சியாக தினந்தோறும் மாலை நேரத்தில்
அங்கு சென்று நிமித்தமாக பாபா பல வாய்ப்புகளை வந்து கொடுத்தார். வாணி வகுப்புக்கு வந்து பாபா என்னை நிமித்தமாக்குனார் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 ஆண்டு காலத்துல வந்து ஒரு பாடசாலையாக இருந்தது, ஒரு 4 பாடசாலையாக வந்து மாறியது. ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட வந்து மவுண்டபுக்கு செல்லக்கூடிய அளவிற்கான எண்ணிக்கை என்பது வந்து அதிகரித்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் சகோதரி எண்ணிக்கை அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழல் வந்ததன் காரணமாக அந்த பாடசாலை என்பது கிளை நிலையமாக வந்து உயர்த்தப்பட்டது. அதுவும் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பாடசாலை சென்டராக மாறக்கூடிய ஒரு நிலை. அதை தொடர்ந்து சென்டருக்கும் வந்து நம்ம ரெகுலராக வந்து வந்துகிட்டு இருந்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அநேக வாய்ப்புகள் வந்து பாபா வீட்டில் வந்து நிச்சயமாக எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். 2006 பாத யாத்திரை, அதாவது சென்னையில இருந்து ஹைதராபாத் வரை செல்லக்கூடிய அந்த ஒரு பாத யாத்திரை, ஒரு 40 பேர் கொண்ட குழு, எங்களுக்கு தலைமை பொறுப்பாக இருந்த சகோதரர் மதன் சகோதரர் மற்றும் ரஞ்சினி சிஸ்டர் அவங்க, ஸோ அவங்களுடைய தலைமையின் கீழே எங்களுக்கு இருந்த அந்த ஒரு பாத யாத்திரையில வந்து நம்ம கலந்துக்கிட்டோம். அந்த பாத யாத்திரையில செல்லும் பொழுது அநேக கிளை நிலையங்கள், ஒரு 40 நாள் கொண்ட அந்த பாத யாத்திரை, அநேக கிளை நிலையங்களை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பும், பிராமண குடும்பத்தை வந்து சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும், மேலும் கல்லூரிகளுக்கும் கம்பெனிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்வதற்குண்டான அரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 2006 பாத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம அமைப்பில் வந்து நிச்சயமாக வந்து நடக்கிறது. அதன் அடிப்படையில் அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து இந்த கிராம சேவைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சேவையும் வந்து துவங்கியது. அந்த சேவையையும் நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம். குறிப்பாக சனி ஞாயிறு அந்த ஒரு நாட்களில் வந்து இந்த சேவையானது வந்து நடக்கும். அந்த சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டிலிருந்து கோயம்பேடு வரை இருக்கக்கூடிய அந்த முழு பகுதியில், அந்த சமயத்தில் அங்கே எந்த ஒரு பாடசாலையும் வந்து இல்லை, அந்த ஒரு சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பாபாவுடைய செய்தியை வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு பாபா வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து சைக்கிள் யாத்திரை என்பதும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அது ஒரு 15 நாட்கள்ன்ற அடிப்படையில் இருந்த சேவை. திருவள்ளூரிலிருந்து சென்னை வரை வெவ்வேறு கிராமங்களுக்கு சென்று பயணித்து வரக்கூடிய அந்த ஒரு சேவை, அங்கும் அற்புதமான வாய்ப்பு, அநேக மக்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு, நான்பிகேஸை சந்திப்பதற்கான வாய்ப்பு, பாபாவுடைய சேவையை வந்து செய்தியை வந்து செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் வந்து பாபா வந்து அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நிறைய எஜுகேஷன் விங்கில் மூலமாகவும் நிறைய சேவையில் வந்து கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு, இன்ஜினியர்ஸ் விங் கேம்பெயின்றது வந்து ஒரு 15 நாட்கள் வந்து நடைபெற்றது. அந்த ஒரு கேம்பெயின்லையும் வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்வதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடைத்தது. 2018 இன்னொரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னா, யூத் விங் சார்பில் வந்து பஸ் கேம்பெயின் என்பதும் வந்து நடைபெற்றது. அந்த ஒரு கேம்பெயினில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரை ஒரு முழுமையாக ஒரு 18 நாட்கள் முழுமையாக அந்த பஸ்ஸில் இருந்தபடி, பஸ்ஸில் சென்றபடி, மேலும் அநேக இடங்களுக்கு பஸ்ஸில் செல்வதுன்னா பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறதுன்றது அர்த்தம் இல்லை. சேவையினுடைய நோக்கம் என்னன்னா அநேக மக்களுக்கு போய் ரீச் பண்ணுறது, அநேக காலேஜுக்கு மற்றும் கம்பெனிகள் களுக்கு, பாமர மக்களுக்கு, பொது கூட்டங்களுக்கு, இப்படின்ற மாதிரியான அந்த அங்கந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிமித்தமான சகோதரிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். எல்லா சென்டருக்கும் செல்வதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடைச்சி, இப்படியாக இந்த பிராமண வாழ்க்கை சேவையில் வந்து என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. துவக்கத்தில் இந்த ஞானத்துக்கு வந்ததுனுடைய ஆரம்ப காலம் அப்படின்ற பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு முதல் ஒரு ஆண்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தில், ஏறக்குறைய 1999-2000 என்ற காலகட்டத்தில் கன்னியாகுமரியில் வந்து முதல் பட்டியை வந்து நான் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சி, அதில் வந்து சூரஜ்பாய் அவர்கள் வந்து அந்த பட்டியை வந்து நடத்துனாங்க. ஒரு அடிப்படை பாபாவுடைய கிளாஸ் கேட்டு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய நான் அங்கு அந்த வகுப்பை, அந்த பட்டியை அட்டன் பண்ண பிறகு
சொமானத்தினுடைய பயிற்சி செய்வதற்குண்டான விளக்கங்கள் முழுமையாக உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து அவ்யக்தவாணி படிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து உள்வாங்கி கொண்டும், அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண வாழ்க்கையில் அந்த துவக்க காலகட்டத்தில் இந்த அவ்யக்தவாணியினை வந்து படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 5 ஆண்டு காலம் பாபா வீட்டில் 1969 இருந்து 2017 வரை சொல்லப்பட்ட வாணிகள். அதில் என்னென்னா ஹிந்தியும், நம்ம அடிப்படை கல்வி படிக்கும் பொழுதே ஹிந்தியும் ஒரு கல்வியாக ஒரு சப்ஜெக்டாக வந்து இருந்ததுனால ஹிந்தியும் ஒரு சுலபமாக பாடமாக அமைஞ்சிச்சு. அதன் காரணமாக எல்லா அவ்யக்த வாணியையும் வந்து முழுக்க முழுக்க படிப்பது மட்டுமல்லாமல் அதை வந்து உள்வாங்கி கொண்டு அதை எந்த அளவுக்கு தாரணை செய்ய இயலுகிறதோ அப்படியான ஒரு தாரணை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் வந்து கிடைச்சி, நிச்சயமாக சொல்ல வேண்டும் ஞான வாழ்க்கையில் நாம் வந்து பயணிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த ஞானம் அஸ்திவாரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருப்பதன் காரணமாக இந்த ஞான வாழ்க்கையில் எளிமையாக வெற்றிகரமாக வந்து நடக்க முடிகிறது அப்படின்றது காலப்போக்கில் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாணியை வந்து நிறைய வாய்ப்புகளும் கிளை நிலையத்திலையும் வந்து எனக்கு அதிகப்படியான வாய்ப்பும் வந்து காலை நேரத்திலையும் சரி, குறிப்பாக மாலை நேரங்களில் கிளை நிலையத்தில் வந்து அதிகப்படியான வாய்ப்பு என்பது வந்து எனக்கு வந்து தரப்பட்டிருக்குது. ஸோ பாபா சேவை சந்தோஷமாக நாம் வந்து செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ ஒவ்வொரு இந்த பட்டி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு பட்டி மட்டுமே இல்லை, அதில் இருந்து தொடர்ச்சியாக எந்த ஒரு பட்டியும் ஜோனல் நிலையில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மவுண்ட் அபுல இருந்தும் இல்லை முக்கியமான மூத்த சகோதரிகள் வேறு இடத்தில் இருந்தோ வந்து நமக்காக அந்த ஒரு பட்டி என்பது வந்து நடத்தப்படுகிறது மண்டலத்தின் சார்பில் ஜோன் சார்பில். ஸோ எந்த ஒரு பட்டியும் தவற விடாமல் வந்து செல்வதற்குண்டான வாய்ப்பு வந்து பாபா வந்து கொடுத்தாங்க. 25 ஆண்டுகளில் எல்லா பட்டியும் 25 பட்டியும் வந்து நிச்சயமாக வந்து நாம் அட்டன் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த ஜோனல் மீட்டிங் என்பதும் வந்து ஜோன் அடிப்படையில் வந்து நடைபெறுவது. ஸோ எல்லா மீட்டிங்லேயும் வந்து கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் ஒரு கன்சிஸ்டண்ட், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும், தொடர்ச்சியாக செய்வது அப்படின்றது. நம்ம ஞானத்தில் வரும் பொழுதே ஒரு எண்ணம் எனக்குள்ளார வந்து தோன்றியது, ஒரு கேள்வி எனக்குள்ளாரே வந்து தோன்றியது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவெடுத்தேன், அந்த முடிவெடுத்த விஷயத்தை வந்து முழுசாக செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவு தான் இந்த ஒரு பயணத்திற்கு. எந்த இது இல்லாமல் பாபாவுடைய கை பிடித்து கொண்டு பாபாவுடைய உதவியின் மூலமாக சுலபமாக பாபா வீட்டில் பயணிப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து நிச்சயமாக கிடைச்சிருக்கிறது. ஸோ இறுதியாக புதியதாக இருக்கக்கூடிய பிகே சகோதரர்களாக இருக்கட்டும், கொஞ்ச நாளாக வந்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யார் இந்த ஞானத்தை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வந்து பாதியில் போயிட்டாங்க அப்படின்றதை பார்ப்பதற்கு பதிலாக முழுக்க முழுக்க வந்து இந்த அமைப்பில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நம்ம தாதிமார்களும் சரி அல்லது மூத்த சகோதரர்களும் சரி, 40, 50, 70, 80 ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கக்கூடியவர்கள், ஸோ அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ரொம்ப ரொம்ப ஆழமாக வந்து பதிந்தது. ஸோ அதன் அடிப்படையில் யார் புதிதாக வந்திருந்தாலும் இருக்கக்கூடியவர்களும் என்ன ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறேன் அதை வந்து முழுமையாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், அந்த தொடர்ச்சியான விஷயம் வெற்றியை அவசியம் வந்து கொடுக்கின்றது. எப்பொழுதும் பாபாவுடைய குடைநிலையில் இருக்கக்கூடிய அனுபவம் ஞானம் யோகா தாரணை சேவைன்னு சொல்லக்கூடிய இந்த 4 பாடத்திலையும் பாபா சிறந்த ஒரு வாய்ப்பினை வந்து எனக்கு அளித்திருக்கிறார். இந்த ஞான வாழ்க்கையில் அதிகப்படியான நான் பிகேஸ் கோவில்களையும் சேவை, மற்ற பொது இடங்களில் சேவை என்பதான அனே ஒவ்வொரு நாளும் வந்து சேவை, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து முழுமையாக கலந்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் லௌகிக வாழ்க்கையும் பேலன்ஸ் செய்து நடப்பது, இப்படியான அனைத்து விதமான பாக்கியமும் பாபா வீட்டிலிருந்து நிச்சயமாக பெற்றிருக்கின்றோம். ஸோ இப்படியாக பாபா என்னை வந்து உருவாக்கியிருக்கின்றார்.
அதற்கு பாபாவுக்கு வந்து கோடான கோடி நன்றினை அவசியம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நம் அமைப்பு, பிரம்மா குமாரிகள் அமைப்பு, இங்கு இருக்கக்கூடிய அற்புதமான சமர்ப்பண சகோதர சகோதரிகள், அவர்களுடைய ஒரு துணை அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஞான வாழ்க்கையில் நாம் சிறப்பாக பயணிக்க முடியுமானா? நிச்சயமாக இல்லை. ஸோ அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு, மேலும் தற்சமயம் இருக்கக்கூடிய அம்பத்தூர் கிளை நிலையத்துடைய பொறுப்பு சகோதரி அவர்கள், அது மட்டுமல்லாமல் என்னுடைய லௌகிக தாயார் அவர்களும், நான் எப்போ ஞானத்துக்கு வந்தேனோ அந்த காலத்திலேயே வந்து ஞானத்தில் வந்து வந்து இப்பொழுது என்ன ரிட்டையர்டு வந்து ஆயிட்டாங்க. ரிட்டையர்டாக இருந்தாலும் இப்பொழுதும் வந்து அவர்கள் எனக்கு ஆன முழுமையான ஒத்துழைப்பு, நானும் அவர்களுக்கு ஆன முழுமையான ஒத்துழைப்பு வந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் என்னுடைய லௌகிக சிஸ்டரும் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபைனலாக சொல்லணும்னா, இந்த பிராமண குடும்பம், பாபா வீடு, அற்புதமான பாபா குழந்தைங்க எல்லாருமே எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் எனது முன்னேற்றத்திற்காக முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.